வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் ஆகாரம் ரெசிபீஸ் இந்த எபிசோட்ல நம்மளுக்காக ஒரு அற்புதமான ஒரு கான்டினென்டல் ரெசிபி நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க செஃப் ஸ்டூடெண்ட் செஃப் சுப்ரஜா சர்மா வணக்கம் செஃப் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறது ஆலு குர்குரே கபாப் ஆலு குர்குரே கபாப் பேரே வித்தியாசமா இருக்கு சூப்பர் ரெசிபின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஃபியூஷன் டிஷ் ஓகே ஃபியூஷன் ஆஃப் கான்டினென்டல் அதே மாதிரி இந்தியனும் ஒரு கலந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வா வண்டர்ஃபுல் பேரே கேக்கும்போதே அந்த குர்குரே கபாப் அப்படின்னு கேக்கும்போதே நல்லா இருக்குது அதாவது இவங்க சொன்ன மாதிரி ஃபியூஷன் ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு கொஞ்சம் சொல்லிடுங்க ஆலு அப்படின்னால பொட்டேட்டோ பொட்டேட்டோ ரைட் வெரி குட் அப்புறம் ஃபைனலி சாப்ட் ஆனியன் ஃபைனலி சாப்ட் ஆனியன் ஃபைனலி சாப்ட் கேப்சிகம் அப்புறம் ஃபைனலி சாப்ட் கேரட் ஓகே ஃபைனலி சாப்ட் கொரியண்டர் லீவ்ஸ் ஓகே ஜிஞ்சர் கிரேட்டட் ஜிஞ்சர் ஓகே பாயில்ட் பீஸ் கிரீன் பீஸ் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் பாயில்ட் கிரீன் பீஸ் இதெல்லாம் நம்ம இன்கிரீடியன்ஸ் காரத்துக்கு நான் வந்து chili flakes யூஸ் பண்றேன் வாவ் chili flakes ஓகே இது இந்தியன் டச் கொடுக்கிறதுக்கு chili flakes நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுதான் அப்புறம் oil fry பண்றதுக்கு oil அப்புறம் corn chips corn chips corn chips வந்து நான் வந்து ஃபுல்லா ஃபைன் கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஓகே அப்புறம் corn flour corn flour அதாவது இந்த கோட்டிங் காக கோட்டிங் காக சூப்பர் எப்படி செய்யறீங்க நம்ம பாப்போம் பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இத mix பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயில ஹீட் பண்ணிக்கலாம் வெரி குட் ஓகே வெச்சிருமா ஆயில ஹீட் பண்ணி ஆயில் ஹீட் ஆறதுக்குள்ள நம்ம mix பண்ணிரலாம் mix பண்ணிரலாம் வெரி குட் சூப்பர் செஃப் நீங்க சொன்னீங்க இது கான்டினென்டல் பிளஸ் இந்தியன் டச் இன் ஃபியூஷன் சொல்லிருக்கீங்க இதுல வந்து மெயின் இன்கிரிடியன் பொட்டேட்டோ அதுவும் சொல்லிட்டீங்க இது எப்படி டேஸ்ட் எப்படி எப்படி நீங்களா கண்டுபிடிச்சீங்களா இல்ல உங்களுக்கு உங்களுடைய மாஸ்டர்ஸ் யாரா சொல்லி கொடுத்தாங்க இது வந்து எனக்கு ஃபுட் ட்ரையல் கொடுக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு வாவ் எங்க ஃபுட் ட்ரையல் அதாவது இன்டர்வியூ போறது ஓகே ஓகே ஒரு ஃபுட் ட்ரையல் கொடுக்கணும் இல்லையா சோ நம்ம எப்பவுமே வந்து இந்தியனே ஃபுல்லா கொடுத்தோம்னா இட் வில் பி போர்ட் வரவங்க இது என்ன அப்படினு கேக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி நல்லாவே தெரியும் தெரியும் இப்போ நம்ம ஒரு ஃபியூஷன் டிஷ் கொடுத்தோம்னா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது இதை மாதிரி டிஷ்ஷஸ் நம்ம ஹோட்டலில் கொடுத்தோம்னா இட் வில் பி அப்கிரேடட் ஃபார் அஸ் ஓகே ஸோ உங்க செஃப் சொன்ன மாதிரி அவங்க அந்த ப்ரெசன்டேஷன் கேட்கும் என்ன அப்படின்னு கேட்கணும் அது அந்த அளவுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் வாங்க நம்ம செய்யலாம் சரி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பாயில்டு பொட்டேட்டோஸ் வந்து நம்ம அதில் மேஷ் பண்ணும் இல்லையா ஆமாம் ஓகே ஸோ நான் ஒரு டூ பொட்டேட்டோஸ் லார்ஜ் பொட்டேட்டோஸ் நான் நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே அது இத நல்லா இப்ப நான் ஸ்மாஷ் பண்ண போறேன் சூப்பர் இந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் சரி லம்ஸ் இருக்க கூடாது லம்ஸ் இருந்துச்சுனா அப்புறம் ஆமா கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டேஸ்ட் மாறும் ஆமா நம்ம ஷேப் பண்ணும்போது நல்லா வராது ஓகே அதோ நீங்க பொட்டேட்டோ பாயில் பண்ணி தோல் உரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இத வந்து நம்ம மேஷ் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க சொன்ன அந்த இன்கிரிடியன்ஸ்ல ஆட் பண்ணுங்க ஓகே ஓகே இது ஆனியன் ஆட் பண்ணு ஆனியன் ஆட் பண்ணு இல்லையா ஆனியன் ஆட் பண்ணுமா ஆனியன் ஆட் பண்ணு கொஞ்சம் ஆட் போதும் போதுமா போதும் ஓகே அப்புறம் கேரட் கேரட் இது வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கறனால ஒரு நல்ல ஸ்நாக்ஸாவும் இருக்கும் சூப்பர் அது மாதிரி அட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கனா பசங்க நல்லா அப்படியே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கிரீன் பீஸ் ஆட் பண்ணு கிரீன் பீஸ் போறோம் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் இங்க அவேலபிள் இருக்கு அதனால நம்ம ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்றதனால ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேப்சிகம் கேப்சிகம் ஆமா போ இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் அப்புறம் ஜிஞ்சர் ஜிஞ்சர் கிரேட்டட் ஜிஞ்சர் இல்லையா ஆமா இதுக்கு salt தேவையான இது நல்லா மேஷ் பண்ணிட்டு என்ன செய்யணும் நீங்க நல்லா மாதிரி மேஷ் பண்ணிட்டு கபாப் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கார்ன் ஃப்ளோர்ல போட்டுட்டு
corn flakes la vandu coat pannittu super appo deep fry pannu deep fry very good neenga seyra andha method paathale fusion dish romba arumaiya irukum pola irukku yes ipo idu ready aichu ipo adu namba kebab க்கு வந்து தேவையான அந்த பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டு மேஷ் பண்ணியாச்சு இல்லையா ஆமா எல்லாம் அது நம்ம புடிக்கணும் புடி போறோம் ஓகே இதே மாதிரி தான் KFC லயும் இப்ப நிறைய வருது அத ஒரு பேஸ் பண்ணி தான் நான் வந்து இத ரெடி பண்றேன் இது அந்த வெஜ் கபாப்ஸ் னு குடுப்பாங்க ஓகே 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 இப்ப அதே மாதிரி ஷேப்லயே நான் இப்ப டம்ப்ளிங்ஸ் பண்ண போறேன் ரோல் பண்ணிக்கணும் இல்லையா ஆமா இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா அந்த அதே சைஸ் வரும் சூப்பர் சரி நான் செய்யலாமா செஃப் நோ நானே பண்றேன் நீங்க பண்ணீங்களா அதாவது பால்ஸ் புடிச்சிட்டு நம்ம அதே மாதிரி தான் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் சரி ரைட்டா ஓகே இட்ஸ் ஓகே ஓகே செஃப் நான் சரியா பண்ணீங்களா கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க வாவ் थैंक यू இரண்டாவது எப்பவுமே இது கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுனா பெரியாது ஓகே சோ அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே இருக்க நான் இப்ப ஒரு 3 வந்து நான் போட்டு காமிக்கிறேன் ஓகே ஓகே அதே மாதிரி இப்ப இது வந்து நான் பண்ணியாச்சு கார்ன் ஸ்லரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ஓகே கார்ன் ஸ்லரினா வேற ஒண்ணும் கிடையாது கார்ன் ஃப்ளோர் கார்ன் ஸ்லரி அதுக்கு பேரு கார்ன் ஃப்ளோர்ல வாட்டர் 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 வாட்டர்ல mix பண்ணி வச்சிருக்காங்க இது என்ன செய்யணும் இத வந்து இது ஒட்டணும் இல்லையா இப்போ நம்ம கார்ன் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இது மேல ஒட்டணும்னா ஒரு பைண்டிங் வேணும் பைண்டிங்காக சோ அது அதுக்காக இத நான் ரெடி பண்ணிட்டேன் இது மேல லைட்டா டிப் பண்ணிட்டே ஓகே இதுல லைட்டா கோட் பண்ணிட்டே பாருங்க பாக்கறதுக்கு அருமையா இருக்குது செஃப் அதே மாதிரி இதும் பண்ணப் போறோம் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் வீட்ல ஏதாவது பார்ட்டி பண்றோம்னா பார்ட்டி ஸ்நாக்ஸ் வைக்கலாம் சூப்பர் அதே மாதிரி बर्थडे பார்ட்டி கண்டிப்பா நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் ஹோட்டல்ல சாப்பிடுதே விட்டுட்டாங்க தெரிஞ்ச ஆகாரம் குரூப்ல சோ இது மாதிரி பண்ணீங்கன்னா ஆகாரம் குரூப்ல ஹோட்டல்ல சாப்பிடுதே விட்டுட்டாங்கன்னு செஃப்ஏ சொல்ல ஆரம்பிச்சாங்க சோ நமக்கு எல்லாம் ஒரு ஒரு அப்ரிசியேஷன் இது thank you chef for that சூப்பர் கமெண்ட் கொடுத்திருக்கீங்க எஸ் இப்போ நமக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு கெபாப் ரெடி பண்ணிட்டு கார்ன் ஃப்ளோர்ல ஸ்லரி கார்ன் ஸ்லரியில அவங்க டிப் பண்ணிட்டு அந்த கார்ன் ஃப்ளேக்ஸ்ல ரோல் பண்ணிருக்காங்க இது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இத டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் அப்படியே சிசில் ஆகும் எப்பவுமே யூசுவலா பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்றது வந்து கட்லட் மாதிரி ஆயிடும் ஆஹா இது வந்து கிறிஸ்பியா இருக்கும் இது கூட வந்து மின்ட் சட்னி சாப்பிடலாம் மின்ட் சட்னி மின்ட் சட்னி ஓகே மின்ட் சட்னி எப்படி செய்யறது மின்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ் மின்ட் அது கூட ஒரு கொஞ்சம் டாமரின் டாமரின் ஓகே அப்புறம் ஒரு லிட்டில் லெமன் ஜூஸ் மின்ட் சட்னி ரெசிபி சொல்றாங்க நோட் பண்ணிக்கங்க மின்ட் டாமரின் அதோட கொஞ்சம் இந்த லெமன் ஜூஸ் நம்ம கிரீன்ன்றனால நம்ம காரத்துக்கு கிரீன் chili நம்ம யூஸ் பண்ணப் போறோம் ஓகே இத எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷாவே வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் ஓகே ஏன்னா நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யும் போது அதை நல்லா வதக்கிட்டு தேங்காய் எல்லாம் போட்டு செய்வோம் ஆனா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது புளி டாமரின் ஜூஸ் சால்ட் அவ்வளவுதான் இது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது கிரீன் சட்னியா இது எனக்கு எனக்கே இப்பதான் புதுசா தெரியுது சூப்பர் டிப் கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் சட்னிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இது தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப கலக்கரா இருக்கும் நார்மலா இதுக்கு எல்லாருமே இந்த டொமேட்டோ கெச்சப் போடுவாங்க ஆமா டொமேட்டோ சாஸ் சின்ன பசங்க எல்லாமே மோஸ்ட்லி இதே லவ் டொமேட்டோ சாஸ் சோ டொமேட்டோ சாஸ் கூடயும் கொடுக்கலாம் கிரீன் சட்னி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இந்தியன் டச் நான் சொன்னதால மின்ட் சட்னி இது கொடுக்கலாம் ஓகே இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் மேல அது ஃபுல்லா அந்த மேல இருக்கிற இந்த கார்ன் சிப்ஸ் பொரியற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணனும் ஓகே அந்த கார்ன் சிப்ஸ் வந்து பொரியற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும் உள்ளேயும் அந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கிறதுனால உள்ளே வெந்துரும் நல்லது நல்லது சூப்பர்
ஒரு அருமையான ஒரு ஃபியூஷன் டிஷ் இன்னைக்கு நம்ம கத்துட்டு இருக்கோம். நமக்கு நமக்காக இந்த ஆரம்ப அதாவது அவங்க முன்னாடி இப்ப சொன்ன மாதிரி எனக்கும் அது ரொம்ப இன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. அதாவது இன்னைக்கு ஆகாரம் ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோட்டல் போறது இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான அப்ரிசியேஷன் ஃபார் திஸ் நம்மளுடைய ரெசிபிக்கு. தேங்க்யூ ஃபார் தட். இப்போ நம்ம கெபாப் ஓகே, இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போறோம். சர்வ் பண்ண போறோம். இது வந்து டிஷ்யூ பேப்பர் நல்லா ஆயில் அப்சார்ப் ஆயில் அப்சார்ப் பண்ணும். ஓகே சூப்பர். எஸ் ரெடி. அல்ப ஆஃப் பண்ணலாமா? இல்ல ஆஃப் பண்ணலாம். சூப்பர். இட்ஸ் ரெடி டு சர்வ். இது கூட நீங்க உங்க இஷ்டம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, மிண்ட் சட்னி வச்சு சாப்பிடுங்க, விச் இஸ் யுவர் விஷ். ப்ளீஸ் டேஸ்ட் இட். அருமையான ஒரு ஃபியூஷன் டிஷ், பொட்டேட்டோ ஆலு குர்குரே கெபாப் ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம இத டேஸ்ட் பண்ணலாம். நல்ல சுட சுட இருக்கு. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிரெட் கிரம்ஸ் போட இது போட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கிறிஸ்பியா. வாவ், அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் சம ஃப்ளேவரா இருக்கு, சம டேஸ்டா இருக்கு. டெஃபினட்டா செஃப், நான் உண்மையா சொல்றேன், இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா வீட்டில் பசங்க டெய்லி இதே செஞ்சு கொடுத்து கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ரெசிபி ஷெஃப். இன்னொரு எபிசோடில் வேற ஒரு இந்த அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப்புக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷெஃப் ஃபார் திஸ் ரெசிபி. இன்னொரு எபிசோடில் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுவாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம், பபாய். என்றும் என்றும் ஆகாரம், எப்பவுமே ஆகாரம், ஆகாரம் இது ஆகாரம், ஆஹாரம் இது ஆஹாரம், என்றும் என்றும் ஆஹாரம், எப்பவுமே ஆஹாரம், ஆஹாரம் இது ஆஹாரம், ஆஹாரம் இது ஆஹாரம். இது ஆஹாரம் ரெசிபீஸ்.